வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் ராக்னு சொல்லக்கூடிய வேன் ஜான்சன் நடித்து ஜௌம் கோலட்செரா டைரக்ஷனில் வந்திருக்க பிளாக் ஆடம் படத்தை மட்டும் பார்க்க போகிறோம். பிளாக் ஆடம் டிசி காமிக்ஸோட கேரக்டரை பேஸாக வச்சு உருவாக்கப்பட்ட படம் இது. இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ராக் தான் இந்த படத்தில் ஹீரோ, பிளாக் ஆடம் கேரக்டரில் வராரு. இந்த கேரக்டரை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, பிளாக் ஆடம் முட்டா பீஸு, சூப்பர்மேன் கேரக்டர் ஒரு முரட்டு பீஸு, ஆனால் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் கிளாஸு. அதாவது ஃபஸ்ட் கிளாஸ்னால் டாப் கிளாஸ்னு நினச்சிக்காதீங்க, ஒன்றா வகுப்பு கூட போனது கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்கூல் போய் நம்ம ஊரில் படித்த மாதிரி ஒரு சீன் கூட இதுவரையும் காமிச்சதில்லை. அந்தளவுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு அபார மூளை. சரி, இந்த பிளாக் ஆடம் படத்துக்கு வருவோம். இந்த படத்துக்கு வேன் ஜான்சனை எதுக்கு ஹீரோவாக போட்டிருக்காங்க? அவர் அந்தளவுக்கு நடிப்பு திறன்மிக்க நடிகரா? எதுக்காக இந்த முகத்தை வச்சு 2000 கோடி செலவில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டோட ட்ராக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மனுஷன் WWF-ல ஒரு 8 வருஷம் ரிங்கில் ஃபைட் போட்டதை 90s kids-லாம் அந்த காலகட்டத்திலே பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் அப்போ சண்டை போடும்போது கூட அவர் அந்தளவுக்கு ஒன்றும் நம்பர் 1 ஃபைட்டரெல்லாம் இருந்ததில்லை. பெரும்பாலும் புருவத்தை தூக்கி காமிச்சு எதிரிங்களை காண்டாக்கி வெறுப்பேற்றி அவங்கக்கிட்ட செம்மையாக அடி வாங்கிக்கினு ரிங்கை விட்டே ஓடிடுவார். அப்படி ஒரு ஃபன்னி மேனாக இருந்தவர். ரிங்கில் சண்டை போகிற காலத்தெல்லாம் அவருக்கு இவ்வளோ பெரிய உடம்புலாம் இருந்ததில்லை. ஆனா ஆள் இப்ப பாக்க எப்படி இருக்காருன்னா, மியூசியம் வெளியே வைக்கிற காண்டாம இருக்க சில மாதிரி இருக்காரு. யார் இந்த உருவத்தை கிட்ட போய் பார்த்தாலும் 360 degrees ஒரு சுத்து சுத்திட்டு வந்துருவாங்க. அப்படி சுத்தி பத்தி பார்த்துட்டு தைரியமாக சொல், நீ மனிதன் தானா அப்படின்னு அவர்கிட்டே கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒரு ஆச்சரியம். டெய்லி ஒரு காட்டெருமை அடிச்சு திம்பாரோ என்னன்னு தெரியல. பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. ஆளை பார்க்கும்போதே பழைய காலத்து பாறைய அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல் உள்ளது அவரது கம்பீரமான உடம்பு. அதனால என்னவோ அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சுமாரா இருந்தாலும் எல்லா படமே மினிமம் கேரண்டி, போட்ட காசை விட 2 பங்குக்கு மேலே லாபம் வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குற ஆக்டர் யாருன்னா வேன் ஜான்சன் தான். இந்த ராக் தான் கேட்கும்போதே உங்களால் பொறுக்க முடியல. என்னங்க இது, அநியாயமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறது, இந்த மனுஷனுக்கு சிரிக்கவும் வராது, அழவும் தெரியாது. ஏன், நவ ரசங்களில் ஒரு ரசமும் கொதிக்காத இந்த முகத்துக்கு தான் உலகின் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ன்ற பட்டம் தற்போது கிடச்சிருக்கு. ஆல்ரெடி டிசி படங்கள்லாம் படு ஃப்ளாப் ஆகி அந்த பிராண்டையே அதராபாதாலத்தை தள்ளி வச்சுருக்காங்க. டிசிக்கு கட்டம் சரியில்லையா, வாஸ்து சரியில்லையான்னு தெரியல. சரி, இந்த காண்டாம் மிருகத்தை வச்சாச்சு படத்தை எப்படியாச்சும் ஜெயிச்சு விட்டலான்னு தான் இந்த பிளாக் ஆடம் கேரக்டருக்கு இந்த ராக்கை போட்டிருக்காங்க. இவரும் செம்மையாக நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிகர்த்தெல்லாம் ஒன்றும் இல்லை. 18 வருஷமாக சினிமாவில் என்ன பண்ணாரோ அதே தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு. எல்லா சீன்லேயுமே நாயக்கர் மகால் தூண் மாதிரி தான் நிற்பார். ஒன்று அடி வாங்குறது இல்லை அடி கொடுக்குறது, அதுதான் இந்த படம். இதில் வேறு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஹென் கிரெடிட்ஸில் என்ன பெரிய ட்விஸ்ட், அது சூப்பர்மேனாக காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முறைச்சிக்கிறாங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுக்குறாங்க. அடுத்த பாட்டில் என்ன நடக்கும், பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அதை ஊரே நின்று வேடிக்கை பார்த்தது அப்படின்ற மாதிரி தான். இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சு போகிறாங்க. சூப்பர்மேன் அடிக்கிற அடியில் பிளாக் ஆடம் பூமி பந்தையை ஓட்ட போட்டுக்கிட்டு 100 அடிக்கு பாதாள சாக்கடையை நோண்ட போகிறாரு. மீண்டும் பிளாக் ஆடம் எழுது வந்து சூப்பர்மேனை குத்துற குத்துல சூப்பர்மேனும் இந்த பூமி பந்தில் பல ஆழ்துளை கிணறுகளை நோண்ட போகிறாரு. இப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் பூமியை ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க. சுற்றி இருக்கிற மொத்த கட்டடங்களையும் உடச்சி தூளாக்கி துவம்சம் பண்ண போகிறாங்க. இப்படியே இந்த ஊரை என்னதான் சின்ன பண்ணவா நாசம் பண்ணாலும் படத்துக்குள்ளேயும் ஒருத்தனும் கேட்க போகிறதில்ல. இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க வந்த ஒரு பயிலும் கேட்க போகிறதில்ல. ஏன்பா, இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டையில் இந்த பூமியில் எத்தனை விதமான ஓட்டையை போட்டு சேதப்படுத்திட்டாங்க. அந்த ஓட்டையெல்லாம் யார் அடைக்கிறது, அதுக்கு எவ்வளோ சிமெண்ட் ஆகும், எவ்வளோ ஜல்லி ஆகும், எவ்வளோ மணலாகும், கொத்தனார் கூலி எவ்வளோ, கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் யோசித்து பார்த்தாலே நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தலையே சுற்றிடும். ஆனால் நம்ம பையக இதெல்லாம் எங்கே யோசிக்க போகிறாங்க. ஆனால் ஒன்று, இந்த ஊரையே சுக்கு நூறாக நொறுக்குனாலும் சூப்பர்மேன் பிளாக் ஆடம் இவங்க ரெண்டு பேர் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் வராது. அப்படி ஒரு பிளாஸ்டிக் பாடி அது, அவங்களுக்குலாம் அடித்தா ரத்தம் வராது, கத்தி எடுத்து குத்துனா உள்ளே இறங்காது, கரண்ட் ஷாக் அவங்க மேலே வச்சாலும் டிரான்ஸ்ஃபார்மரை வெடிச்சு விட்ருவாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங் பாடி, தன்னை சுற்றி இருக்க எதிரிகள் அணு ஆயுதம் முதற்கொண்டு போர்க்கள ஆயுதம் முதல் எதை பயன்படுத்தினாலும் சரி ஒன்றுமே ஆகாது அவங்களுக்கு. அந்தளவுக்கு அவங்க உடம்புல ரத்தம் சதை நாடி நரம்புன்னு எங்கேயுமே சூடு சோறுனே இருக்காது. அப்படி ஒரு குவாலிட்டியான பிராண்ட் மேக் அது. ஆனால் இவங்க சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, பாத்ரூம் போக மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தோம் இந்த உடம்புக்குள்ளே ஏன் இவ்வளோ பவர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனது கேட்டிங்கன்னாவா, ஓ என்ன இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்களா? இத்தனை வருஷமாக இப்படி ஒரு கேள்வியை மார்வலையோ டிசியோ நாம் கேட்டிருக்கோமா? கேட்டதில்லைல்ல, இது வரைக்கும் கேட்டதில்லை, இப்பயும் கேட்க பொறுத்தில்ல, இனிமேவும் எந்த காலத்துலையும் கேட்கவே மாட்டேன்ற தைரியத்தில் தான் இப்படி ஒரு கன்றாவி கேரக்டர்லாம் உருவாக்கி கழுதை நம்ம தள்ள கட்டி விட்டு போயிட்டானுங்க. இதில் வேறு இந்த படத்தை குறை சொன்னால் ரத்தம் கக்கி சாவீங்களான்ட்டு
டிசி ஃபேன்ஸ் எல்லாம் சபிச்சுட்டு போறானுங்க. ஏன்டா இந்த கொடுமையை செலவு பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு வேற சொல்லக்கூடாதா, என்னங்கடா இது, அநியாயமா இல்ல? நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், இந்த டிசி ஃபேன்ஸ்னு தியேட்டர்ல ஊன்னு ஊளையை விட்டுக்கிட்டு நாலு மூக்கிலையும் சின்ன சின்ன கூட்டம் உட்காந்துருக்கோம். அதுங்க அங்கங்க கத்தரத்தை நம்பி படம் என்னமோ நல்லா இருக்குன்ட்டு நீங்களே உங்களை ஏமாத்திக்காதீங்க. படத்தோட இன்டர்வல் வரும்போது அந்த கொசு கூட்டங்களை கூப்பிட்டு, டே பொடியுங்களா, டிசி ஃபேன்ஸ் அணிங்களா, பெரிய அமெரிக்கன் சிட்டிசனு அப்படின்னு கொஞ்சம் மண்டையில் தட்டி விட்டிங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் சத்தம் எல்லாம் பார்க்கலாம். இல்லைனா படம் ஃபுல்லாக அதுங்க பண்ணுற டார்ச்சர் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஸ்க்ரீனில் தான் ராக் அழிச்சு அடியம் பண்ணுறான்னா இதுங்களும் ஒரு பக்கம் நம்மளை டார்ச்சர் பண்ணிடுறானுங்க. எப்படி தான் இதுங்களை வீட்டில் வளர்த்துருப்பாங்களோ, அதுங்களை பெற்ற அப்பா அம்மாலாம் வெளியே பீத்திப்பாங்க போல இருக்கு. என் புள்ள அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவன், கரகம் இந்தியாவில் பிறந்துச்சுங்க அப்படின்னு பீத்தனாலும் பீத்துவாங்க. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க ரத்தம் கஷ்டப்பட்டு பெற்று ஆசையாக வளர்த்துட்டாங்க, அவங்க எப்படியாச்சும் பெருமை பீத்திக்கிட்டோம். ஆனால் நமக்கு தானே பார்க்க பாவமாக இருக்கு, இதுங்களாம் பச்சை லூசுன்ட்டு. சரி அதெல்லாம் விடுப்பா, இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு கதையை சொல்றது, வெள்ளை சூப்பர்மேன் மாதிரி ஒரு கருப்பு சூப்பர்மேனை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்த சூப்பர்மேன் பறந்துக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணுது. எப்படி பறந்துக்கிட்டே லிஃப்டை தூக்குனாரு, பில்டிங்கை தூக்குனாரு, மலையை தூக்குனாரோ, அதே மாதிரி இந்த காண்டா மிருகமும் பறந்து பறந்து எல்லாரையும் முட்டுது. அணுகுண்டையே கேட்ச் பிடிச்சி வாயில போட்டு முழுங்கி யாப்பமும் விட்டுருது. இவங்களெல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்க தலைவர் யாருன்னா, ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கான்ட்டு ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இந்த சூப்பர் பவர்ஸ் குள்ள எல்லாரும் வராங்க. அதோடைய ஆயுட்கால மெம்பர் வந்து சூப்பர்மேனா, இப்போ புதுசாக சேர்ந்திருக்க லேட்டஸ்ட் மெம்பர் வந்து இந்த பிளாக் ஆடம். அவ்வளோதாங்க இந்த படத்துல கதை. சரி இந்த படத்தை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஒரு வாரத்தில் சொல்லணும்னா, நடிப்பு அரக்கன் டுவேன் ஜான்சனுக்காக பார்க்கணும்னா, எனது நடிப்பு அரக்கனா, செல்லாது செல்லாது. சரி பாடி டிமாண்ட், பாடி தான் இருக்குது, டிமாண்ட் எங்கேயுமே இல்லை. சரி டிசிக்காக பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, டிசியோட வண்டியே ஏதோ அந்த ஜோக்கர்ன்ற ஒரே கேரக்டருக்காக தான் இன்னும் உசுரோட நடமாடிட்டுருக்கு. இந்த ஜோக்கர் அந்த பேட்மேன் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா எப்பயும் அந்த டிசி மண்ணோட மண்ணாக இருக்கும். சரி இந்த படத்தை வேறு எதுக்காக தான் பார்க்குறது, கையில் காசு கொழுத்துருந்தா, எங்கேயாச்சும் போய் எப்படியாச்சும் செலவு பண்ணி வீணாகணும்னா, தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். மற்றவங்களாம் கொஞ்சம் சூதானமாக தப்பிச்சுக்குங்க. அப்புறம் இந்த படத்தில் டேரக்டரான ஜாம் கலட் சாரை பற்றி சொல்லியாகணும். அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல டேரக்டருங்க. அவர் 2009 எடுத்த ஆர்ஃபன், அப்புறம் 2016 எடுத்த த ஷேலோஸ், இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆன காலகட்டத்திலே நான் தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். இது எப்படிப்பட்ட படம்னு தெரியாமலே அந்த படங்களை போய் நான் பார்த்தேன். படம் ஆரம்பிச்சதும் தெரியாது, முடியறதும் தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான படமாக இருந்தது. அது ரெண்டும் படத்தில் ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் வச்சு ஒரு ரெண்டு மாதிரி படத்தை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பாரு. அப்படி ஒரு நல்ல டேரக்டர் அவர். உங்களால் முடிஞ்சால் இந்த பிளாக் ஆடம் படத்துக்கு செலவு பண்ணுற நேரத்தை அந்த ரெண்டு படங்களுக்கு பண்ணுங்கள். அந்த படங்களுடைய டேரக்டர் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிச்ச டேரக்டருன்ட்டு உண்மையெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியாது. இவர் வேன் ஜான்சனை வச்சு ஏற்கனவே ஜங்குள் க்ரூஸ்னு ஒரு மகா மட்டமான அட்டர்ஃப்ளா படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இது அடுத்த படம், இது ரெண்டு படமே தேவையில்லாத ஆணி தான். என்னதான் தேவையில்லாத ஆணியை பிடுங்கினாலும் அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி நல்ல தரமான ஆணியை அடிச்சிருக்காரு. கலர் கலராக பெயிண்ட் அடித்து பில்டிங்க்கு பட்டுட்டிங்கிறீங்களா பார்த்த நேசமணி மாதிரி ஒரு நல்ல பில்டிங் கான்ட்ராக்டர் தான் அவர். இனிமேவாச்சும் எடுக்க போகிற படங்களை இந்த தர்தரம் புத்த ஹீரோக்களை நம்பி எடுக்காமல் அவருடைய ஸ்டைலில் எடுத்தாருன்னா அவருக்கும் நல்லது, படம் பார்க்குற நமக்கும் நல்லது. அப்படிதான் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த பிளாக் ஆடம் கூரான ஒரு கருப்பு வைரம், இதை எடுத்து தலையில் வச்சுக்கிறதும் இல்லை பின்னாடி வச்சுக்கிறதும் அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலனா, படம் பார்க்குற நீங்கள் பச்சை குழந்தைய மாதிரி படத்தில் வர அசகாய சண்டை காட்சிகளாக ரசிச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்துக்கு 100-க்கு 50 மார்க் கொடுப்பீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பூமி தாயின் எளிய பிள்ளைகளாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக 10 மார்க் கொடுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு திராபையான படம் இது. அடுத்த படத்தில் சந்திப்போம். உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா, போயா என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன?